எல்லோருக்கும் வணக்கம். ஒரு இசை பாடகை கொண்டாந்து இங்கே பேச சொன்ன ஒன்றுமே வராது. நினைத்தேன் வந்தால் நாறு வயது, கேட்டேன் தந்தார் ஆசை மனது. நினைத்தேன் வந்தார் நாறு வயது, கேட்டேன் தந்தார் ஆசை மனது. இதுதான் எதிர்பார்த்தார் எம்ஜிஆர் அவர்கள். எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டு இந்த ஒரு ஒரு லைன் பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்ததற்கு நான் வைகோ அவர்களுக்கு மிக்க நன்றி சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் பற்றி சொல்கிறதுன்னா எனக்கு நடந்தது மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். வெளிநாடுக்கு என்னை சவுந்தரராஜன் அவர்களையும் தந்தி மூலமாக கூப்பிட்டு உடனடியாக சுசீலா சவுந்தரராஜன் ரெண்டு பேரையும் சிங்கப்பூருக்கு அனுப்புங்க சொல்லி கேட்டார். அப்புறம் எங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா ஒன்றுமே இல்லை, அவர் கூப்பிட்டாரு, தந்தி காமிச்சார், எங்களை ரெண்டு பேரையும் சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சிட்டாரு. சரி, அங்கே ரொம்ப ஆர்கெஸ்ட்ரா நிறைய பேர், ஹிந்தி அண்டு தமிழ் இவங்க எல்லாம் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேனே, இவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் பண்ணணுமே சவுந்தரராஜன் சுசீலாவுக்கு சொல்லி ஒரு நாள் நாங்கள் ஹோட்டலில் இருந்தோம். ஒரு நாள் ஷோ முடிஞ்சது, ரொம்ப பிரமாதமாக நடந்தது, அவர் நினச்சா நடக்காதா, அதனால் அது நாங்கள் எங்களை எல்லோரும் ஒரு கப்பலில் ஏற்றி எங்களுக்கு எல்லாம் சிங்கப்பூர் எல்லாம் சுற்றி காட்டிட்டு காமிச்சார். அதில் வந்து ஒரு மியூசிக்கல் ஷோ மாதிரி வச்சு ஒன் பை ஒன்று, இப்போ பாலை முடித்தா பாலிருந்து ஒரு பாட்டு எடுக்கணும் அந்த மாதிரி பண்ணி சந்தோஷமாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏரே எம்ஜிஆர் அவர்கள் எங்கே அங்கே எங்கே, பயந்து பயந்து தான் எனக்கு ரொம்ப பயம். அது அதுக்கப்புறம் ஹோட்டலில் இருந்த கிளம்புற டைம் வந்தாச்சு இந்தியாவுக்கு. சரி, என்ன எம்ஜிஆர் அவர்கள் உங்களை கூப்பிடுறாரு ஹோட்டல்னு பயந்துட்டேன். பயந்தா அப்புறம் நானும் எங்கள் கணவரும் ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போனால் பாரு சுசீலா எத்தனை பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பாட்டிலும் நான் குடிக்க மாட்டேன். அவர் அந்த அவரோட குணம். அப்புறம் ஜானகி அம்மாவை கூப்பிட்டாங்க, ஜானகி அம்மா வந்தாங்க உள்ளே இருந்து. ஒரு நீ ஷாப்பிங்கு போகலையா, இந்த பொம்பளைங்களுக்கு வேறு ஷாப்பிங்கு தவிர வேறு எந்த ஊர் போனாலும் இது தானே. சரி, ஒரு 4000 எடுத்துகிட்டு வா சொன்னார் ஜானகி அம்மா கிட்ட. அவங்க சிங்கப்பூர் டாலர் அப்போ அது 4000 எனக்கு கொடுத்தார். ஏதாவது வாங்கிக்கோ சார், இது 4000 எப்படி கொடுக்கறது, இந்தியா போனால் கொடுத்துரு. ஆனால் சும்மா இரு, நீ ஒன்று நான் ஏதோ இஷ்டத்துக்கு கொடுக்குறேன், நீ நல்லா ஜாலியாக ஏதோ வாங்கிட்டு நீங்கள் வாங்க சொல்லியா. அவர் தன்மை இவங்கெல்லாம் சொல்கிறது ஒவ்வொன்றும் அந்த மாதிரி எத்தனையோ அது எல்லாமே இப்போது 100 வயசு வாழ்ந்துட்டார் திரு எம்ஜிஆர் அவர்கள். அவர் வீட்டுக்கு போனேன், அவர் உள்ள ஒரு ரூம் இருக்குது அதுக்கு கூப்பிட்டு போனாங்க எங்களை. அவன் எங்கள் அம்மாவை பாரு, நான் ரொம்ப எனக்கு அம்மா அண்ணா ரொம்ப இஷ்டம் சொல்லி காட்டினார். அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டார் அவர். எல்லாரும் மனசிலிருந்து 100 வயசு ஆனாலும் கூட யாரும் அவர் பற்றி எடுக்க முடியல. ஏன்னா ரத்தத்தில் ரத்தம்னு சொல்லுவார் இல்லை, எல்லா ரத்தத்திலையும் அவர் கலந்து தினம் பொட்டு வைக்கிறதுன்னா அவர் ரத்தம் தான் வைக்கிறோம் அவரோட. அதுதான் பொட்டு வைக்கிறப்பெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் வார்த்தைகள் ஞாபகம் வரும் எல்லாருக்குமே, லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு. சில பேர் ஜென்ஸ் கூட வைப்பாங்க பொட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி தான் அவர் இல்லைன்னு இல்லை, எல்லார் மனசில் இருக்கார் அவர்.